குறிப்பை அறிந்தவன் புண்ணியவான் என்று ஓங்காரக்குடிலாசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். உன்னுடைய மணி பரிசு காணா போச்சு, தவற விட்டுட்டேன். அந்த நேரத்தை குறிப்பறிந்து கொடுத்தான். பிள்ளைகள்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கு, கையில் எல்லாம் கணவன் மனைவி உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, நல்லா நல்லா மகிழ்ச்சியாக சாப்பிட்டுட்டு இருக்கணும். இப்படி பிள்ளைங்களும் கையை பாக்கெட்டு பயிட்டு விட்டால் பணம் இல்லை. ஒரு தமிழ்நாட்டாங்க இருந்துக்கிட்டு இருக்கிறான். ஐயோ, எந்த குடும்பமாக உயர்ந்த குடும்பமாக இருக்குது. ஏதோ எல்லாம் பிரச்சனைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தா ஒன்றும் கையில் இல்லையாட்டுக்கு. பறி கொடுத்துருக்காங்களே என்னமோ தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தான். மனைவி கனவன் பார்க்குறேன், கணவன் மனைவி பார்க்குறேன். பிள்ளைங்க எல்லாம் சுவையாக சாப்பிட்டுட்டு இருக்கு. வெளியில் வரணும், ரசீது இப்போ பில்லு வந்துடுச்சு, 25 ரூபா பில்லு வந்துடுச்சு. ஒரு பேருக்கு கையில் காசு இல்லை. அப்போ நகை எடுக்கலான்னு நகையை கொண்டு எங்கே விற்கிறது தான் ஒத்துக்க மாட்டான். இந்த குறிப்பறிய நான் ஒருவன் புண்ணியவான். வாய்யா, தமிழ்நாடா, உங்கள் இப்போ உங்கள் நிலம் பிறந்தன்மையான ஆட்கள் தெரியுது. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை, கையில் பணம் இல்லையா? ஆமையா, எனக்கு பணம் இல்லை. பணம் பரிசு பரிசு மணி போன காணா போச்சுன்னா பயப்படாதே, இந்த இதுக்கு உள்ள தொகையை நான் தருகிறேன். நீ ஊருக்கு போகிறதுக்கும் பணம் தரேன்னு சொல்லிட்டான். அன்றைக்கு அந்த மானத்தை காப்பாற்றுறான். சிறிய உதவி தான் அந்த செய்த நெறி சிறிதந்தாலும் ஞாலத்தின் மானக்கான். காலத்தால் செய்த நெறி சிறிது ஞாலத்தின் மானக்க தக்க சமயத்தில், காலத்தானது தக்க சமயத்தில் செய்த உதவி ஞாலத்தின் மானப்படுது. அப்போ இந்த இதை வந்து நன்றியை போய் உயர்த்தி நினைக்க வேண்டும். பெரியோர் துணையர், பெரியோர் துணை இருந்தால் தான் சொல்லுவார், இல்லை என்றால் நரகத்து போனார். பெரியாரை துணை கூட வல்லவன் சொல்லியிருக்கிறான். அற நிறைந்த மூத்த அறிவுடையா இருக்கேன், வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியவனாக இருக்கு. அவன் வழிகாட்டுதலை மன நொந்தால் தாங்க முடியாது. பெரியோர்கள் அல்லவா மனமூந்து, ஐயோ பாவம் பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும், ஜென்மத்தை கடைத்தட்டுவதற்காக வகுத்து தந்திருப்பான். அதை மறந்து இடையூறு செய்யுமை செய்வாரானே அதோடைய விளைவுகள் கடுமையாக இருக்கு. நான் அச்சுறுத்தவில்லை, இது சட்டம் அதுன்னு. ஏன்னா அவன் தான் சொன்னான், என் நன்றி கொண்டாருக்கும் உண்டாம் இவளை செய்ய நன்றி கொண்டமாக இருக்குன்னா. செய்த நன்றியை மறப்பவர்களுக்கு உயிவே கிடையாது, நரகம் சொல்லிட்டு. இப்பேற்பட்ட இடத்துல என்ன சொல்றான் பண்ணுவன், அறநெறிந்து மூத்த அறிவுடையா இருக்கேன்மை, அறத்தை பற்றி நன்கு அறிந்தவராக. இந்த அறமுறை என்னன்னு கேட்டேன், அது ஜென்மத்தை பொடியாக்கும், ஜென்மத்தை வெல்லலாம். இனி இப்போ பிறவி அற்றுப்போகும், பிறவி அற்றுப்போகும் அறம். அந்த அறம் எது என்ன செய்யணும்? காம விவகாரத்தை பொடியாக்கும். அந்த அறம் என்ன செய்யும்னா இதயத்தை தூய்மைப்படுத்தும். அந்த அறம் என்ன செய்யும்? மன்னிக்கு மனப்பான்மை உண்டாகும். அந்த அறம் என்ன செய்யும்? பொருளாதாரத்தை கட்டும் மயங்காது. அறம் அதுதான், அறம் நெறி பொருளாதாரத்தை கட்டும் மயங்காது. அறம் என்றால் என்ன? நான் திருவடியை பணிவதே அறம். அறம் எதுன்னு கேட்டான், தன்னை சார்ந்தவர்களுக்கு நல்வழி காட்டுவதே அறம். அறம் எதென்றான், பொருளாதாரத்தை விரும்பாமல் இருப்பது அறம். அறம் எதென்றான், கோபம் இல்லாது இருப்பது அறம். அறம் எதென்றால், வஞ்சனை இல்லாத ஒரு வஞ்சனையற்று இருப்பது அறம். பழிவாங்க வர அறம் என்றால், பழிவாங்க உணர்ச்சி இல்லாது இருப்பது அறம். அறம் எதென்றால், ஜாதி வரி இல்லாது இருப்பது அறம். அறம் எதென்றால், பிறரை மதிக்க கற்றுக்கொள்வதுதான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.